கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடினீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக தினம்தோறும் அதிகாலையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அதிகாலையிலே ஜெபிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, இரவு நேரத்திலே 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி என்று டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். எங்களுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். 68 சங்கீதம் 5:6 ஆகிய வசனங்கள், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 4 பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன். நம்முடைய தேவன் பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மளை எப்படி ஆசிரிக்கிறார், எப்படி பாதுகாக்கிறார் என்பதை இந்த வேத பகுதி மூலமா திட்டமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பிரச்சனை நிறைய இருக்கு, என் கூட யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், தனி மரமா இருக்கேன், நான் வேற நாட்டில் வேற சூழ்நிலையில நான் தனியா இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துல எனக்கு பாதுகாப்பு இல்லை. சில குடும்பத்தில் வேலைக்கு போயிருப்பீங்க, சில குடும்பத்தில் வேற வேற சூழ்நிலை இருந்து கேட்டுட்ருப்பீங்க. நான் தனியாக இருக்கேன், என் கணவர் என்கிட்ட பேச மாட்டேக்காரு, என் குடும்பத்தில் நான் தனியாக இருக்கேன். பல சூழ்நிலையிலே நாம் காலை வேளையிலே இணைந்து ஜெபிக்கிறோம், செய்தி கேட்கிறோம். நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பது நம்முடைய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று பார்க்கும்போது, திக்கற்ற பிள்ளை. அதாவது நம்ம எந்த சூழல் இருந்தாலும் சரி, நமக்கு தகப்பன் இருக்கிறார். நம்ம அனாதை கிடையாது, நமக்கு தகப்பன் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் கஷ்டப்பட்டு பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வரும்போது, உபத்திரத்தோடு இருக்கும்போது, கண்ணீரோடு இருக்கும்போது, என்னுடைய மனைவியிடத்தில் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னா, நான் ஒரு அனாதை, சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருந்து கூட நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் வாழ்க்கையில் நான் பல உபத்திரப்பட்டுட்டேன், நான் சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன், 11 வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன், அதனால் நான் சரியாக படிக்கலை, எனக்கு ரொம்ப விவரம் தெரியாது, நான் பைபிள் வாசிக்கலை, நான் தேவனை விட்டு தள்ளி போயிட்டேன், நான் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டேன், நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழலை, நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே அனாதை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி என் மனைவியிடத்தில் கண்ணீரோடு சொல்வேன், துக்க முகத்தோடு பார்ப்பாள். சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருந்து கூட அனாதை என்று சொல்கிறாரே என்று வேதனையோடு பார்ப்பாள். ஆனால் 2022 உங்கள் முன்பாக சாட்சியாக நிற்கிறேன், எனக்கு தகப்பன் இருக்கிறார். நான் மாந்திரியத்திலே கஷ்டப்படும் போது, விக்கிரத்திலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கட்டிலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். பல உபத்திரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன், அந்த உபத்திரத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். வீடு வாசல் இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வாடகைக்கு வீடு கொடுத்து ஒரு குடியிருக்க ஒரு நல்ல வீடு தந்தார். என்னோட வாழ்க்கையிலே பல உபத்திரத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஜீவனுக்கு ஆகாரம் தந்து என் குடும்பத்துள்ள தேவைக்கு சந்திக்க பல காரியத்திலே கர்த்தர் என் கூட இருந்து ஆசீர்வதித்தார். திக்கற்ற பிள்ளைக்கு தகப்பன். எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவை என் தேவன் சந்திப்பார். இதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். பல உபத்திரப்பட்டு நடு ரோட்டில் இருக்கும்போது, கண்ணீரோடு வாழும்போது,
என் தேவன் என்னை தூக்கி எடுத்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே உபத்திரம், கண்ணீர், பிரச்சனை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, பல போராட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு. சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க. அவுட்புட்டில் பார்த்தா நல்லா இருக்கேம்பாங்க, ஆனால் இன்புட்டில் பார்த்தா துக்கத்தோடு வாழ்வாங்க, வெளியே தெரியாது. அதாவது மனுஷனுக்கு முன்பாக சிரிப்பாங்க, ஆனால் உள்ளமோ துக்கத்தினால், வேதனையினால், நெருக்கப்பட்ட சூழ்நிலால், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலால் நிறைந்து காணப்படும். என் வாழ்க்கையில் நான் அப்படி வாழ்ந்திருக்கேன். ஏன்னா சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், நாங்கள் அவ்வளோ வேதனைப்படுறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிம்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொந்த வீடை விட்டு நடு ரோட்டுக்கு வந்தவேன், வியாபாரத்தில் கஷ்டப்பட்டு கடனில் விற்று நடு ரோட்டுக்கு வந்தவேன், பல உபத்திரப்பட்டவன், எல்லாராலும் நிந்தை அவமானம் எல்லா சூழ்நிலையும் தாண்டி தான் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்து திக்கற்ற பிள்ளைக்கு தகப்பன் என்று வேதம் சொல்கிறது. என்னோடய வாழ்க்கையிலே நான் திக்கற்ற பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று கண்ணீரோடு நான் ஜெபிக்கும்போது என் ஜெபத்துக்கு பதில் தந்து என்னை மீட்டு எடுத்தவர். இன்று உங்கள் முன்பாக கர்த்தர் என்னை சாட்சியாக நிப்பாட்டி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கிருபை தந்திருக்கிறார். இதுக்கு சாட்சியாக இருக்கிறேன். தேவன் தந்த கிருபை நாள் இந்த அதிகால வேளையிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, நான் திக்கற்ற பிள்ளை, எனக்கு பல தேவை இருக்குது, எனக்கு உதவி யார் செய்வா என்று கால வேளையில் யாரெல்லாமோ இணைந்து கேட்குறீங்க. ஆனால் வேதம் சொல்கிறது திக்கற்ற பிள்ளைக்கு தகப்பன். என்னோடய வாழ்க்கையில் என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு தெரிந்தவங்களும் ஏமாத்துனாங்க. நான் ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு சில காரியத்தில் ஏமாற்றம், ஆனாலும் கண்ணீரோடும் உபத்திரத்தோடும் வாழ ஆரம்பித்தேன். ஆனால் நடந்த சாட்சி என்ன? கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக திக்கற்ற பிள்ளையாக இருந்த என்னை கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். இன்று உங்கள் முன்பாக சாட்சியோடு பேசுறதுக்கு ஜீவனை தந்திருக்கிறார். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்து கேட்குறீங்க, எந்த சூழ்நிலை, திக்கற்ற சூழ்நிலையே, நான் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேனே, எனக்கு யார் உதவி செய்வா என்று யாராவது யோசித்தால் திக்கற்ற பிள்ளைக்கு தகப்பன். முதல்ல அதை நம்ம உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் விவரமாக சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் உபத்திரப்பட்டிருக்கேன். உபத்திரப்பட்ட பின்பாக ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை வருஷம் கண்ணீர் விட்டு அழுதுகன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். இன்றைய வரைய பல உபத்திர பாதையில் தான் வந்துட்டு இருக்குமே தவிர கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பல ஆபத்து இருக்கு. வேதத்தை வாசித்து நான் அறிந்து கொண்டேன். ஹாலலுயா. விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். நான் விதவையா இருக்கிறேன், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று காலை வேளை யாராவது யோசித்தால் திக்கற்றவர்களுக்கு முதல்ல தகப்பன், ரெண்டாவது விதவைகளுக்கு நியாயம் விசாரிப்பார். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், இந்த காலை வெளில எதுக்காக கண்ணீர் விட்டு அழுற, இந்த காலை வெளில உனக்கு என்ன வேணும், குடும்பத்துக்கு என்ன வேணும், நியாயம் விசாரிக்கிறவர். உங்களை யாராவது ஏமாத்துனாங்களா, அவங்களுக்கு என் தேவன் நீதி வழங்குவார். நம்ம காலை வேளையில் எந்த சூழ்நிலை இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். மூணாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி. என்னுடைய வாழ்க்கையிலே 2018 வாடகை கொடுக்க முடியாமல் ஒரு வீட்டில் ஃப்ரீயாக இருந்தேன். நான் சொந்த வீடெலாம் விற்று நடு ரோட்டு வந்ததுக்கப்புறம் 2018 பல உபத்திரப்படும் போது வாடகை கொடுக்க முடியல, உபத்திரத்தோடு இருந்தேன். கர்த்தர் மனிதனுடைய கண்களை தயவு கிருபை செய்து ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி சகலவிதமான காரியத்திலையும் ஆசீர்வித்து அந்த குடும்பத்து மூலியமாக போஷித்தார். இன்றைய வரைய கர்த்தர் தான் போஷிக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி. வீடு இல்லையா, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வாசல் திறந்துருவார். வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, நமக்கு வீடு வேணுமா,
வீடு வாசல் தருவார், ஏற்படுத்தி தருவார், மனிதருடைய கண்களை தயவுடைய கிருபை செய்வார். என்னுடைய வாழ்க்கையிலே ஊழித்து வந்த பின்பாக பல உபத்திரப்படும் போது, வாடகை கொடுக்க முடியாத சூழல் இருக்கும்போது மனிதருடைய கண்களை தயவுடைய கிருபை செய்தார். லாக்டவுன்ல ஊழியம் இல்லை, பல உபத்திரம், ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளை மூலமாக ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். சாட்சியாக இருக்கிறேன். ஏன்னா வேத வசனங்கள் சத்தியம். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நித்திய ஜீவன். என்னோட வாழ்க்கையில கண்ணீரோடு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். 3 நேர சாப்பாடு போட்டார், குடும்பத்தை போஷித்தார், அவருக்கு உண்மை உள்ள பிள்ளையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கற்பனைக்கு கை கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். நம்ம குடும்பத்தில் என்னென்ன வேணுமோ எல்லாமே தேவன் சந்திப்பார். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறோமா, அதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். நான் கட்டப்பட்ட நிலைமையிலக்குன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்க வருவார்கள். நான் மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருக்கேன், நான் விக்கிரத்தில் கட்டப்பட்டிருக்கேன், என் குடும்பத்தில் என் குடும்ப தலைவர் விபச்சார பாவ அடிமையில கட்டப்பட்டிருக்கிறார், என் குடும்பத்துக்குள்ள மதுவான அடிமையில கட்டப்பட்ட நிலைமை. எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ சாட்சி. எல்லா குடும்பத்துக்கும் பதில் என்ன? கட்டுண்டவர்களை கர்த்தர் தான் விடுதலையாக்க முடியும். ஒரு மனுஷன் விடுதலையாக்க முடியாது. கர்த்தரிடத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ, என் வாழ்க்கையில நான் விக்கிரத்தில் கட்டப்பட்டிருந்தேன், எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டாங்க, செத்து போன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் 14 வருஷமா மாந்திரியம் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜீவனோட இருக்கேன். காரணம் என்ன? கர்த்தரை பற்றி கொண்டு, வசனங்களை பிடித்து கொண்டு, வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், வசனத்தை கை கொள்ள வேண்டும், சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட வேண்டும், சத்திய ஆவியானவருக்கு செவி கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என் உள்ளத்துல உள்ள ஆசை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பணம் சம்பாதிக்கணும், உலகத்துள்ள காரியத்தை தேட வேண்டும் என்று யோசிக்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில நான் என்ன தெரியுமா ஆசைப்பட்டேன்? பரிசுத்தமா வாழணும். கொஞ்சோண்டு உண்மையா இருந்தா அநேகத்துல ஆசிரியப்பேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. நான் கொஞ்சோண்டாவது உண்மையா வாழணும், என் மனைவிக்கு உண்மையா வாழணும், என் பிள்ளைகளுக்கு உண்மையா வாழணும், நான் இருக்கிற இடத்துல ஊழியத்தை உண்மையா செய்யணும், கர்த்தருக்காக உண்மையா செய்யணும், மனுஷனுக்காக இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். என்னோட வாழ்க்கையில விக்கிரத்துல கட்டப்பட்டிருந்தேன், அதுல இருந்து வெளியில கொண்டு வந்தாரு. மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க, அதுல இருந்து வெளியில கொண்டு வந்தாரு. எத்தனையோ கட்டுகள். ஏன்னா செத்து போன்னு சொல்லி செஞ்சு வைக்கும்போது பல கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் வெளியில கொண்டு வந்தார். எப்படி? வசனத்தை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தேன். வசனம் இப்படி எழுதியிருக்கு, எனக்கு இந்த வசனத்துல உள்ள அந்த கிஃப்ட் நான் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நம்ம அப்படி ஆசைப்பட்டால் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பமும் நல்லா இருக்கும், உங்க தலைமுறையும் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட் இருக்கு, துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். துரோகிகளோ, அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். வறண்டு போன வாழ்க்கை சில குடும்பத்தில் காணப்படும். அதாவது மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருக்கும் போது, விக்கிரத்தில் கட்டப்பட்டிருக்கும் போது, பாவ அடிமையில கட்டப்பட்டிருக்கும் போது ஒரு உபத்திரம். ஆனால் துரோகிகளோ என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்தில் துரோகம் மட்டும்தான் செய்வாங்க. ஏன் வாழ்க்கையில எனக்கு விரோதமாக மாந்திரியம் செய்து மாத்திரம் அல்லாமல், நான் விக்கிரத்தில் கட்டப்பட்டது மாத்திரம் அல்லாமல், என் கூடையே இருக்கிற, என்னுடைய கூடையே இருந்த அவர்கள் மூலமாக நான் ஏமாற்றப்பட்டேன். துரோகிகளா இருந்தார்கள். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். வறண்டு போன வாழ்க்கையாக அவங்களுக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, துரோகம் பண்ணிட்டே இருப்பாங்க, அதாவது துரோகிகள். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் சில காரியத்திலே துரோகம். துரோகிகளோ வறண்ட நிலத்தில், வறண்டு போன பூமியில் தங்குவார்கள். அவங்களுடைய வாழ்க்கை ட்ரையான வாழ்க்கையா இருக்கும்.
கர்த்தருடைய பிள்ளையில யாரையுமே ஏமாத்த கூடாது, யாரையுமே துரோகம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையில துணிகரமாக துரோகம் பண்றாங்க, துணிகரமாக பாவம் பண்றாங்க, அப்படி இருக்க கூடாது. நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போதுதான் நம்ம குடும்பத்திலே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபிக்க போயிடும். எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இன்பமா நித்ததுனீங்களே சகல கார்த்திக ஸ்தோதரம். அதிகாலை வேலை எழுப்பி போட்டீங்களே சகல கார்த்திக ஸ்தோதரம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ பிதா குமரன் பரிசுத்த நாமத்தாலே முத்திரவிடட்டும். உங்களோட ரத்த கோட்டைகளும் உங்களோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாம் பிதா குமரன் பரிசுத்த நாமத்தாலே அப்பா முத்திரே படவிடட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியவரை எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன் கற்பனைகளும் உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. விசேஷமாக உம்முடைய பிரசன்னத்தினால் முடிங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜப அபிஷேகத்தை தாங்க ராஜா, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. மகிமே நாவியான மேல தங்கிருங்க ராஜா. விசேஷமாக அப்பா ரட்சிப்பின் வசத்தை தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்க. கல்லான இறைத்தை எடுத்து போட்டு விசேஷமாக சதையான இறைத்தை தாங்க. நல்ல ஆவியை கட்டளிடுங்க. இரவு போலுமா வேதத்தை வாசிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறவிடட்டும். விசேஷமாக எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே குழந்தையுடைய அக்னி பற்றி விடட்டும். குமாருடைய ஆவியால் நிரப்புங்க. கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமுடைய சகல விதமான ஆசுரங்களையும் உங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறப்பட்டும். சிங்காசன பலகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகட்டும். சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசிர்வைங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அவங்களோட சிரசின் மேல ஆசீர்வாதம் வைங்க. அவனுடைய கையின் கீழ் ஆசுறீங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசுறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கல்வாரி அன்பிலாம் நிரப்புங்க, பரிசுத்தலாம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசுறீங்க. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ கிருபின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. தேவ வசனத்தினாலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவ ஞானத்தினாலே, தேவ கிருபையினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பெருக வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளே தொடரட்டும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதசன்படி உங்கள் பிள்ளைகளே கர்த்தரை நம்பி வாழ வேண்டும். சுயம் சாகட்டும், மாம்ச சித்தம் சாகட்டும், ஜென்ம சித்தம் சாகட்டும், பிதாவுக்கு பிரியமானபடி பிதாவின் சித்தம் நிறைவேற்ற எங்களை தாழ்த்தப்படுகிறோம். சகல சத்தியத்துக்களையும் போதிக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்துக்களையும் எங்களை வழி நடத்துங்க. சத்திய ஆவியானவருக்கு கீழ்ப்படி எங்களை தாழ்த்தப்படுகிறோம். உம்முடைய கட்டளைக்கு, உம்முடைய பிரமாணங்களுக்கு, உம்முடைய கற்பனைக்கு கீழ்ப்படி எங்களை தாழ்த்தப்படுகிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசுறீங்க. திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ உம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய கறந்துட்டு ஆசுறீங்க. எந்த குடும்பத்திலே கற்பத்தினா ஜெபிக்கிறாலும் அந்த குடும்பத்தை உடைய கறந்துட்டு ஆசுறீங்க. எந்த குடும்பத்திலே மாசம் இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமா உங்களுடைய கறந்துட்டு ஆசுறீங்க. எந்த குடும்பத்தில் டெலிவரிக்கு புறப்படுறாங்களோ அந்த குடும்பத்தை அப்பா விசேஷமாக நார்மல் டெலிவரி ஆக்கி பரம வைத்திய நீங்கள் கூட இருந்து மீட்டு தர வேண்டும். திருமணம் முடிந்து சில குடும்பத்துக்குள்ளே விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்திலே கண்ணீர் வாழ்க்கை, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்த நாள்லேருந்து கண்ணீர், சில குடும்பத்திலே தனிமை, சில குடும்பத்திலே என் கணவர் என்கிட்ட பேச மாட்டாரா, சில குடும்பத்துக்குள்ளே பல உபத்திரம், விக்கிரத்தில் கட்டப்பட்டுட்டாங்க, மாந்திரிக பிள்ளி சுமை ஏவல கட்டப்பட்டுட்டாங்க. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த சூழலை கட்டப்படுத்தினாலும் எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்களை சாஸ்திரம் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து எல்லா தடைகளும் நீக்க வேண்டும். எந்த வீட்டுக்கு விதமாக அப்பா எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொடுக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்பு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை உண்டாட்டும். அவங்களோட அக்கிரமம், அவனுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வாழ வேண்டும். திருமண தேவைக்காக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான வாசல் திறவட்டும். ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ரட்சிக்கப்பட்ட மனவளம் வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசலை திறந்தாங்க. அதிகாலை வெளிலே போட் தொழில் புறப்படுறாங்க, விசைப்படகு, நாட்டு படகு, இன்னுமா வேலைக்கு புறப்படுறாங்க. சில குடும்பத்தில் விவசாயத்துக்கு புறப்படுறாங்க, வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க. அதிகாலை வேலையிலே வாட்ச்மேன், இன்னுமாக அப்பா செக்யூரிட்டி, இன்னுமா போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறோம், ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் மில்லில் வேலை பார்க்காங்க. காலை வேலையில் வாலிப பிள்ளைகள் ரொம்ப தூரம் போய் வேலை பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் தாய்மார், சில குடும்பத்தில் அதிக மணி நேரம் ட்ராவலிங் பண்ணுறாங்க. சில குடும்பத்தில் எனக்கு பக்கத்தில் வேலை இருந்தால் நலமாக இருக்குமே, சில குடும்பத்தில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமே, சில குடும்பத்தில் டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, காலை வேலையில் டீச்சர் ஜெபிக்கிறாங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை இருந்தால் நலமாக இருக்குமே, சில குடும்பத்தில் எனக்கு விசா கிடைக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. காலை வேலையில் யாரெல்லாம் அதிகாரத்துள்ள ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தலைவர் ஜெபிக்கிறாங்களோ,
வெளிநாட்டிலேருந்து ஜெபிக்கிறாங்க, வேறு வேறு சூழல்லேருந்து வேலை பார்க்குறாங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நான் சொந்த என் குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருப்பேன்னு சொல்லி அப்பா ஜெபிக்கிறாங்க. காலவெளியில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ ரெண்டு மடங்கு ஆசிரியக்க வேண்டும், முன்னும் பெண்ணுமா தேவதை நிப்பாட்டுங்க. சில குடும்பத்தில் பலவீனத்தோடு புறப்படுறாங்க, சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வீட்டுள்ள தேவைக்காக அப்பா வேலை பார்க்குறாங்க, சில குடும்பத்தில் குடும்ப தலைவர் சரியில்லாதனாலே வீட்டில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் வாசலை திறந்து வேண்டும், குடும்ப தலைவர் ரட்சிக்கப்பட வேண்டும், வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க ரட்சிக்கப்பட வேண்டும். எழுப்புதலுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியக்க வேண்டும். இந்த நாளுக்குள்ள எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் பஞ்சம், தரித்திரம், நெருக்கப்பட்ட சூழ்நிலை, கண்ணீர் வாழ்க்கை, கடன் நிமித்தமாக நான் ஏன் வாழ வேண்டும், நான் திக்கற்ற பிள்ளையாக இருக்கிறேன்னு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். காலவெளியில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்த முடியும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரைப்படட்டும். உங்க பிள்ளைகள் மேல சிரசு மேல ஆசீர்வாதத்தை கட்டளங்க ராஜா. எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாலோ அவனுடைய வறுமை எல்லாம் நீங்கி போட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்க பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகள் வெளியில புறப்படும் போது முன்னும் பெதுமா தேவதூரணி பாடுங்க ராஜா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போக வேண்டும். இந்த நாளிலும் வேற நாட்டிலும் ஜெபிக்கிறாங்க. சில நாட்டில் வேலைக்கு போன இடத்துல பயமா இருக்கு, தனிமையா இருக்காங்க, சரீரத்தில் பலவீனம், போன இடத்துல அதிகமான வேலை, சம்பளம் கம்மியா இருக்கு, போன இடத்துல பல உபத்திரங்கள். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். என் குடும்பத்தில் பேச மாட்டேங்கிறாங்களே, சொந்த தேசத்துக்கு திரும்பி போக முடியலன்னு சொல்லி பல குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்க வேண்டும். காலை வேளையில் யாரெல்லாம் தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரிக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, காலையும் ஜெபிக்கிறாங்க, இரவு நேரத்தையும் ஜெபிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அப்பாவுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. அந்த வம்ச பழகி பெருகட்டும், அந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டும், எங்கள் கண்களிலே கழிக்கும் போடுங்க, எங்கள் சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்பட்டும், எங்களுடைய சிரசின் மேலே அப்பா ஆசீர்வதிக்கும் ராஜா. எங்கள் தலை கிறிஸ்து தலையாக இருக்கும் ராஜா. எங்களுடைய அவைங்களெல்லாம் கிறிஸ்துவோட அவயமாக இருக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி மட்டும்தான்ப்பா நாங்கள் வாழ வேண்டும். இந்த நாளிலும் சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜெபிக்கிறாங்க, ஐசியூவிலும் ஜெபிக்கிறாங்க, அவசர சிகிச்சை ஜெபிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் அப்பா சில குடும்பத்தில், சில குடும்பத்தில் இங்கேட்டிலே அப்பா சிறு பிள்ளை வைத்திருக்காங்க, சில குடும்பத்தில் ஹோம் ஸ்டே ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க, சில குடும்பத்தில் கையில் அடி கால் அடி, சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் கேஸில் பல இடத்துல பலவீனம், சில குடும்பத்தில் ஹார்ட் ப்ராப்ளம் சுகர் ப்ரெஷர், சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை, சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் பணம் கட்ட முடியாமல் இருக்காங்க, தனிமையான சூழ்நிலை, சில குடும்பத்தில் காலை வேளையில் அப்பா பல பலவீனத்தோடு சில குடும்பத்தில் எய்ட்ஸ் அதில் பாதிக்கப்படுங்க, சில குடும்பத்தில் மார்பில் கேன்சர், சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல கேன்சர், சில குடும்பத்தில் கண்ணில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல பலவீனம், நீர் கட்டி யூட்ரஸில் ப்ராப்ளம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். உங்களுடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. காலை வேளையில் எந்தெந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கலாம் அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு பரிபூர்ணமாக சுகமாக்கி தாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரே நாமத்துக்குள்ள இங்கே எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீசன எல்லாவற்றும் அப்படிங்கிற ராஜா. இந்த நாளில் மீதியான வேலை நீங்கள் பொருட்படுத்துவங்க. யாரெல்லாம் இணைஞ்சுக்கணும் அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுதாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்த விடுகிறோம். உம்முடைய பாதவில் எங்களை தாழ்த்த அப்படியும் துதிகன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்டுனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்போடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, தனி ஜபம் பண்ணுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ள சகல குடும்பத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363-06-41-81 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக மற்ற எல்லா காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ள கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய ஊழியங்களை மற்றவர்கள் ஷேர் பண்ணி நீங்களும் இணையத்தின் மூலியமாக இணைந்து ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தலைமுறையும் உங்களுடைய ஊழியனும் சகல கத்திலும் கர்த்தர் கூட ஆசிரியப்பாராக ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.
Click the like and share. Click the bell. God bless you.